ஹலோ வணக்கம். இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு என்ன சர்ப்ரைஸ் வீடியோ தான் போட போகிறோம். ஸோ இன்றைக்கி ஹஸ்பண்டும் கிட்ஸும் சேர்ந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி வீடியோஸ் எல்லாம் எடுக்க மாட்டேன், ஆனால் இந்த வாட்டி நான் வீடியோ என்ன சொல்கிறது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுனால கண்ணா வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அவங்க பிளான் பண்ணி வீடியோ எடுத்தோம். ஸோ அவங்க ஸ்பெஷலாக குட்டி சொல்லிகிட்ருக்க ஒரு கிஃப்ட் இருக்குது, கிஃப்ட் இருக்குது சொல்லிகிட்டு இருக்கேன். என்னன்னு நான் முழிச்சு பார்த்துட்ருக்கு. ஸோ அவங்க சர்ப்ரைஸை ஒரு என்ன சொல்கிறது கிஃப்ட் கொடுத்தாங்க. என்ன சொல்கிறது ஒரு நான் அன்ன எக்ஸ்பெக்டே பண்ணலாம் சொல்லிக்கலாம். ஒரு செயின்னு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இயரிங்கும் வாங்கி கொடுத்தோம். எப்போவுமே எல்லாம் இந்த மாதிரி கோல்டு வாங்கி கொடுக்கும் போது ஒரு 4 இயர்ஸ் ஒன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்போம். 4 இயர்ஸ் முன்னாடி ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரிங் வாங்கி கொடுத்துருந்தோம் சர்ப்ரைஸாக, ஆனால் அது வீடியோ எடுக்கலை. பட் அன்னைக்கு தேவையில்லைல்ல. ஸோ என்னோடய எக்ஸ்ப்ரெஷன் பார்த்தாலும் தெரியும் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலாம். வந்துட்டு ஒரு ஃபேன்சி மாடல் செயின் தான், ஒரு டர்க்கிஷ் செயின் தான் சொன்னாங்க அவங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி இயரிங் வந்து வாங்கி கொடுத்தோம். அந்த நான் வந்துட்டு மோஸ்ட்லி அந்த குட்டி இயரிங் தான் யூஸ் பண்ணுவேன், அதனால அந்த மாதிரி வாங்கி கொடுத்தோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு யாருமே ஹஸ்பண்ட் கிட்டே கம்பல் பண்ணாதீங்க. ஸோ எங்களுக்கும் வாங்கி கொடு சொல்லிவிட்டு நான் ஜஸ்ட்டு வீடியோ போட்டுட்டோம். அப்புறம் வந்துட்டு ஏதாச்சும் ஜென்ஸு பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன சொல்கிறது ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஜஸ்ட் அவங்கள கூட்டிகிட்டு கூட ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்து அவங்கள கோவிலுக்கு கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது அவங்க குக் பண்ணும்போது அவங்க கூட சேர்ந்து குக் பண்ணால் ஸோ அவங்களுக்கு அதுதான் பெரிய சர்ப்ரைஸ். இல்லாட்டி இந்த மாதிரி பெரிய கிஃப்ட்டு கோல்டெல்லாம் வாங்குறத விட அதுதான் இருக்கும் அவங்களுக்கு வந்துட்டு பெரிய சந்தோஷமான விஷயம் நான் நினைக்கிறோம். ஓகே, உங்களுக்கு அப்போ இந்த கம்மல் அண்ட் செயின் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ப்ரான்ஸு புலா மாதிரி பண்ணிட்டேன். மேட்ச்சிலே கடைசியில் வந்துட்டு பிரியாணிக்கு போன மாதிரி கார்னிஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு உப்புமா இருந்தோம். ஸோ எல்லாருக்கும் இந்த ஒரு சின்ன வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ டேக் கேர் ஆல்.